ஏ ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராஜா. நீங்கள் பார்த்துருக்கீங்க லக்கி கேமிங். ஓகே கைஸ், வீக் ஃபோரில் ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, ப்ளே லோடில் போய் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மிஷின் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள அடிக்கலாம். ஓகே ஐஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இது போனோன்னா யோகா கிரவுண்டில் ப்ளே ப்ளே லேப்னு ஒன்று இருக்கும், அதில் போய் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அதோட மிஷினை பார்த்துக்கலாம். ஸோ வீக் ஃபோரில் போய் பாருங்கள், அதில் ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மூணு மிஷின் கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அதில் லாஸ்ட் மிஷின் பாருங்கள், ப்ரிங் பேக் டூ டெட் டீமேட்ஸ் இன் ப்ளே லேட். இதே தான் இதுதான் கைஸ் அந்த இது. நீங்கள் போனோன்னா ஃபஸ்ட்டு யோகா கிரவுண்டில் போங்க, யோகா கிரவுண்டில் போய் ப்ளே லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே ப்ளே லோடுன்னு இருக்கும் கைஸ், அந்த மேப்பில் போய் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மேப் தான் கைஸ் ஏசியாவில் போய் யோகா கிரவுண்டில் போய் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், இதுதான் ப்ளே லோட் மேப். ஓகே கைஸ், இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போனோம். உள்ளே போனால் உங்களோட டீம் டெத் பிளேயர் வந்து டெத் ஆனப்புறம் அவங்களோட இதில் ஐடி கார்டு ஒன்று கலெக்ட் ஆகும், அந்த ஐடி கார்டை போய் அந்த டவரில் போய் பிரிங் பேக் கொடுக்கணும். ஸோ அப்போனா தான் இது பண்ண முடியும். ஸோ அதை பாருங்கள், என்னோடய டீம் மேட் அதனால் எனக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்காக அவங்களே நேடிச்சு அவங்களே நாக் ஆனாங்க கைஸ். இது என்ன பாருங்கள், இந்த மாதிரி ஐடி கார்டை கலெக்ட் பண்ணோம் கைஸ், உள்ளே போன உடனே ஐடி கார்டு கலெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஐடி கார்டை கலெக்ட் ஆன உடனே நீங்கள் எங்கே போனோன்னா ஒரு டவர் மாதிரி கட்டங்க கைஸ், பக்கத்தில் என்ன டவர் பக்கத்தில் இருக்கோ அந்த டவர் வந்து நம்மளுக்கு சிக்னல் கட்டம் எவ்வளோ மீட்டரில் இருக்குது அப்படின்ட்டு அந்த டவரில் போய் நீங்கள் வந்து லேண்ட் ஆனாலே போதும். அதில் போன உடனே உங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ நீங்கள் கால் பண்ணால் உங்களோட டீம்மேட் ரிட்டர்ன் வந்துருவாங்க, இதுதான் அந்த மிஷினு. ஸோ இதே மாதிரி ரெண்டு டைம் பண்ணணும். நீங்கள் ஒரே மேட்ச்சில் வந்து ரெண்டு பிளேயர்ஸோட அப்படி பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரே பிளேயரை ரெண்டு டைம் அவங்களே நாக்காகி கில் ஆனப்புறம் அவங்களே ரெண்டு டைம் நீங்கள் ப்ரிங் பேக் கூப்பிட்டாலும் போதும், அவங்களுக்கு இந்த மிஷின் முடிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு என்ன இப்போ இதே மேட்ச்சில் எனக்கு இந்த டீம்மேட் என்னோடய டீம்மேட் ரெண்டு டைம் அதே மாதிரி கில் ஆகி அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ ஒரே மேட்ச்சில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் உங்களோட டீம்மேட்டு டெத் ஆன பிறகு போய் அவங்க கார்டை கலெக்ட் பண்ணி திருப்பி ரெண்டு பேரை நீங்கள் திருப்பி கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டவருக்கு வந்தோன்னா டவருக்கு வந்தவொடனே அதுவாக கால் பண்ணுற மாதிரி கட்டங்க வரைக்கும் ரீகால்னி கொடுத்தா போதும், அது கொஞ்சம் நேரத்தில் கால் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட டீம்மேட் ரிட்டர்ன் வந்துடுவாங்க கைஸ். இப்படி தான் கைஸ் கால் பண்ணி கூப்பிடணும். ஒரு வாட்டி தான் இந்த டவரை யூஸ் பண்ண முடியும். ஒரு டைம் இந்த டவரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டைம் அடுத்த டைம் இந்த டவரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்த அடுத்த எங்கள் டவர் இருக்குதுன்னு பார்த்து தான் போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு டைம் இது பண்ணால் போதும், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டேன், இன்னொரு டைமு இதே வீடியோவில் காட்டுறேன், இன்னொரு டைமும் அதே மாதிரி பண்ணி. ஸோ இந்த வீடியோ முடியும் போது அதோட கலெக்டிங் ஆப்ஷனையும் காட்டுறேன் கைஸ். ஸோ இதோட கேம் பிளே பாருங்கள் கைஸ். இதுதான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் கைஸ், நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் அதே மாதிரி பண்ணி அதே மாதிரி பக்கத்துலேயே டவர் பக்கத்தில் இருந்த உடனே ஈஸியாக இருந்து கைஸ். ஸோ நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவே டவர் பக்கத்தில் இருந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே இஸ் இவ்வளோதான் கைஸ், ரெண்டு டைம் இதே மாதிரி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதுலேயே ஆப்ஷன் காட்டும் பாருங்கள் கைஸ், எனக்கு கலெக்டிங் ஆப்ஷன் காட்டிடும். ஸோ இது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ், இது வேறு ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. உங்கள் டீம்மேட் கோஆப்ரேட் பண்ணால் ஓகே, இல்லைனா அவங்க உண்மையாக நிறைய மேட்ச் விளாட வேண்டியது வரும். நான் நிறைய மேட்ச் விளாடக்கூடாதுன்னு இது பண்ணேன், நான் கலெக்டிங் ஆப்ஷன் கேட்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாங்க, மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அனதர் வீடியோவில் பார்க்கலாம்.